சீமான், நீ வந்த உடனே ஏதோ பண்ணுறப்ப, நீ ஒரு ஒரு அழகான மேடை, இயக்குநருமையும் இமயமும், எங்கள் நடிப்பு தென்றல் கலைவலக மார்க்கண்டேயன் ரெண்டு பேரும் இருக்கிற ஒரு மேடை வந்து, ரெண்டு பேருமே யதார்த்தமானவங்க, ஒரே தெருவில் வாழ்ந்தவர்கள். அந்த தெருவில் ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் நான் ஒரு வீட்டில் வாழ்ந்தவன். அதை கார்த்திக் சொல்லாமல் போயிட்டான் என் தம்பி. ரொம்ப காமெடியாக இருக்கும் அந்த கிருஷ்ணா தெருவே. ஒட்டு மொத்தமாக கலைஞர்கள் தெரு. இதான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் நான் சிக்கினதுனால நான் தப்பிச்சிட்டேன். நல்ல பேரோட ஒரு முக்கியமான விஷயம், மனோஜ் பாரதி ராஜா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, நான் ரொம்ப வருஷத்துலேருந்தே, ஒரு 20 வருஷத்துக்கு நான் நடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே, நீ டைரக்டராக வரணும் டைரக்டராக வரணும்னு சொல்லிகிட்டே இருப்பேன். என்னுடைய ஆசையை நிறைவேற்றியிருக்கிற என்னுடைய அன்பு தம்பி செல்லத்துக்கு, ஏன்னா கார்த்தி எல்லாத்தையும் சொல்லிட்டப்பில் அந்த தெருவில் அடிக்கடி நாங்கள்லாம் சந்திச்சுக்கிற குழந்தைங்க இவங்க. இளையராஜா அவர்களுடைய கம்போசிங் முடிஞ்ச உடனேயே இந்த சின்ன கவுண்டர் படம் எடுக்கும்போதெல்லாம் என்னுடைய கேசட்டு கம்போசிங், அவர் டியூன் போட்ட கேசட்டு என் கையில் இருக்காது, எல்லாம் என் காரில் போட்டு இவங்க தூக்கிடுவாங்க பசங்க. எல்லாம் இவங்க தான் கேட்பாங்க, இதில் இந்த டியூன் சரியில்லை, இதுதான் நல்லா இருக்குன்னு இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் கார்த்திக் வெறிய. கார்த்திக் வந்து, அங்கிள் இந்த பாட்டு சூப்பர் ஹிட் ஆகும்னா கண்டிப்பாக அந்த பாட்டு ஹிட் ஆகும். அது மாதிரி பயங்கர இசை வெறிய கார்த்திக். ஸோ அந்த பழைய நினைவுகளெல்லாம் வந்துருச்சு எனக்கு. உண்மையிலுமே ஒரு மிக மகிழ்ச்சியான தருணம் இது. மனோஜ் பாரதி ராஜாவுக்கு ஒரு இயக்குநராக, ஒரு அற்புதமான இயக்குநராக உருவாக்குவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த அன்பு தம்பி இயக்குனர் சுசீந்தரனுக்கு, அவர்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்க அப்பா ஆசைப்பட்டால் கூட அவரே தயாரிச்சிருக்கலாம். தான் தயாரித்து தன் பையனை வந்து ஒரு இயக்குனர் ஆக்கணுங்கிறத விட, தன் பையனுடைய திறமையை பார்த்து ஒரு இயக்குநராக இன்னொரு தயாரிப்பாளர் உருவாக்குவதை தான் எந்த தந்தையும் விரும்புவார். ஸோ அந்த தந்தைக்கு நீங்கள் ஒரு பெருமையை சேர்த்திருக்கிறீர்கள் என்பது தான் நான் திரு இயக்குனர் அவர்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அது மாதிரி இந்த குழந்தை, அவர் இந்த ஹீரோ, அவர் சின்ன பையன்லேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க அப்பா என்னுடைய நெருங்கிய நண்பர். நண்பர் மட்டுமல்ல, அவருடைய அவங்க அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேருமே என்னுடைய மிகப்பெரிய ஃபேன்ஸ். ஸோ அவர் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக ஒன்றும் இல்லை, அவருடைய அண்ணன் பையன்தான், நம்ம டைரக்டரோட அண்ணன் பையன்தான் அவர். அவர் எங்கே காணும்? அவர் பன்னீர் சித்தப்பா பையன். ஆ சரி, சித்தப்பா பையன் பன்னீரை காணும். பன்னீர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்கே வாங்க சார் முன்னாடி. ஏ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? அப்படியா? ஆ, அவுட்ஸ்டாண்டிங் பர்சனா? ஆமாம். இவன் வந்து பயங்கர கெட்டப்பிள்ளையே சுற்றிட்டு இருக்கிறான். எங்க டெரரிஸ்ட் கெட்டப்பிள்ள நடிக்கிறியப்ப? ஆமாம். இந்த படத்தை ட்ரெய்லரை பார்த்த உடனேயே எனக்கு ஒரு 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 நல்ல விஷயம் தோணுச்சு. ஒரு அலைகள் ஓய்வுதலைக்கு ஒரு ட்ரெய்லர் போட்டிருந்தா அது எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த டியூன், அதாவது விஷுவல்ஸ் இல்லாமல் ஒரு சாங்கு மட்டும் போச்சு பார்த்தீங்களா, அது கேட்க கேட்க எனக்கு காதல் ஓவியம் ஏசும் காவியம் தேன் சிந்தும் பூஞ்சோலை அந்த ஃபீல் வந்தது. ஸோ நிச்சயமாக இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம் தான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இளையராஜா அவர்களுடைய இசை அந்த இந்த ரீரெக்கார்டிங்லேயே கூட என்ன அழகாக இருந்தது, என்ன ஒரு ஆளுமை, இசை ஆளுமை. அந்த விஷுவல்ஸுக்கு அப்படியே தூக்குச்சு. அப்படியே அவருடைய ஆர்கெஸ்ட்ரேஷனுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் யாராலையும் பண்ண முடியாது. ஸோ இளையராஜா அவர்கள் உங்கள் கூட இணைந்திருக்கிறார் என்றால், அது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச ஒரு ஒரு பெருமை தான். ஏன்னா எப்படி இளையராஜா அவர்களையும் அப்பா பாரதிராஜா அவர்களையும் பிரிக்க முடியாதோ இசையால்,
அவங்க கோபத்தில் பிரிஞ்சிருக்கலாம், இது பிரிஞ்சுக்கலாம். பார்த்தா அவங்க மண்ணாலையும் பிரிக்கவில்லை, அவங்களை பொன்னாலும் பிரிக்க முடியவில்லை, பெண்ணாலும் பிரிக்க முடியலை. அது எனக்கு தெரியாது, அது அவருக்கு தான் தெரியும். ஆனால் எதுவாலும் பிரிக்க முடியாது. உண்மையாக ஆழமான ஒரு கிரியேட்டர்ஸ் ரெண்டு பேருடைய வாழ்க்கை எனக்கு. அவங்கள பற்றி நிறைய தெரியும், அந்த ரெண்டு பேரை பற்றியும். அந்த பண்ணைபுரத்து தெருக்களில், இது அதே தெருவில் தான் நானும் பொண்ணு எடுத்தேன், அதனால தான் சொல்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் பண்ண வேலைகள் எல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும். எப்படி நேசித்தவங்க அவங்கள, யாராலும் இந்த உலகே மறைஞ்சால் கூட அவங்களுடைய உறவு வந்து மறையாது, பிரியாது. அந்த ஆழமான உணர்வோடு அவர் உட்கார்ந்து அந்த கம்போஸ் பண்ணிகிட்ருக்கிற அந்த ஆடியோ கிளிப்பிங்ஸ், வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்தேன். ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது நான் சினிமா டைரக்டர் ஆகின உடனே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய வேதனையை ஏற்படுத்தின விஷயம் இளையராஜா அவர்களும் பாரதி ராஜா அவர்களும் பிரிந்தது தான். நான் அதுவரையில் பாரதி ராஜா அவர்களின் போய் நேரில் சந்தித்து வேறு எந்த விஷயத்துக்காகவும் பேசினதில்லை. முதல் முதலாக அவருடைய அலுவலகத்துக்கு நான் போனதே, சார் நீங்களும் இளையராஜா சாரும் சேரணும் பய அப்படின்ட்டார். யாரையா நீ, அப்படி ஒரு கோபம். இளையராஜா அவர்களோட முதல் முதல் கம்போசிங் உட்காரும்போது நான் முதல்ல சொன்ன வார்த்தை, நீங்களும் பாரதி ராஜா சாரும் சேர்ந்து பண்ணணும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த தமிழ் சினிமாவை வேறு லெவலுக்கு உருவாக்குனது, அது வந்து மறுக்கவே முடியாது. ஸோ அத்தகைய ஒரு கிரியேட்டருடைய ஒரு ஒரு ரத்தம், பிளட்டு, யங் பிளட்டு மனோஜ் டெஃபினட்டாக ஒரு புதிய சகாப்தத்தை, புதிய அத்தியாயத்தை இந்த படத்தின் மூலமாக தொடங்குவார். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அந்த ஹீரோயின்ஸ் ரெண்டு பேருமே பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஹீரோ சொல்ல வேண்டியதே இல்லை, ரொம்ப அழகாக, ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மார்கழி திங்கள் டீம், மனோஜ் சார், சுசி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை நம்பி இந்த ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப ஏன் சார் தெரிவிக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. பாரதி ராஜா சார், ஃபர்ஸ்ட் டே வந்து நான் அவ்வளோ பயந்துக்கிட்டு வந்தேன் செட்டுக்கு, ஆனால் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பார்த்துக்கிட்டீங்க. இல்லை இல்லை, நான் ரொம்பவே பயந்துட்டு வந்தேன், அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பார்த்துக்கிட்டீங்க சார். நீங்கள் அவுட் ஆஃப் த சீன் மானிட்டர் பின்னாடி சொல்கிற அட்வைஸ் எல்லாம் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, எப்போவுமே என் லைஃப்பில் வச்சுப்பேன். ஸோ தேங்க்யூ சார். இளையராஜா சார், ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. இளையராஜா சார், பாரதி ராஜா சார் காம்போ வேறு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் மூவிக்கு இந்த ஒரு டீம் கிடச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் மை கோ ஆக்டர்ஸ் ஷியாம் அண்ட் மாளவிகா, நம்ம சீனில் எவ்வளோ சீரியஸாக சண்டை போட்டுக்கிட்டாலும் ஐ திங்க் பிஹைண்ட் தி சீன்ஸ் வி ஹேட் அ பிளாஸ்ட். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டிஓபி சார், ஸ்டண்ட் மாஸ்டர், ஷோபி மாஸ்டர், அண்ட் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு வந்திருக்க சீஃப் கெஸ்ட்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். சிவகுமார் சார், லிங்கசாமி சார், பேரரசு சார், எல்லாருமே வந்து எனக்கு அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாம் அசிஸ்டண்ட் அண்ணாஸ், ஆல் மை அசிஸ்டண்ட் அண்ணாஸ், ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்க தான் வருவாங்க, நாங்கள் கிளம்புனதுக்கு அப்புறம் கூட அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நேற்று வரைக்குமே எல்லாரும் ஒரு ரஷ்லேயே இருக்காங்க. ஸோ அவங்க இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே இந்த படம் இப்படி வந்திருக்காது. ஸோ அசிஸ்டண்ட் அண்ணாஸ், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ஸ்டைலிஸ்ட் எல்லாருமே, பெரிய 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 தேங்க்யூ. லைட் அண்ணா, செட் அண்ணா எல்லாருமே, நிஜமாகவே சொல்கிறேன், நீங்கள் எல்லாமே இந்த ஒரு பிக்சரைசேஷனே கண்டிப்பாக வந்திருக்காது. ஸோ தேங்க்யூ. யா, அண்ட் இன்னைக்கு வந்திருக்க மீடியா அண்ட் ப்ரெஸ் ஃபேமிலி, தேங்க்யூ, இந்த சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க, ரொம்ப தேங்க்யூ. மேடையில் இருக்கிற எல்லாம் பெரியவங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது எல்லாம் என்னோட மட்டும் கனவில்லை, என்னோட அப்பா, அம்மா, அக்கா, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கண்ட கனவு. ஸோ ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன், கொஞ்சம் இமோஷ்னலாகவும் இருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி. அப்புறம் மார்கழி திங்கள் ஆடிஷனில்
எங்கள் அஞ்சு பேரில் என்ன செலக்ட் பண்ணி எனக்கு ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. ஏன்னா நீங்கள் எல்லோரும் வந்து ஓட்டு போட்டனால நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மார்கழி திங்கள் மாதிரியான ஒரு படம் படத்தில் நடிக்க முடிஞ்சதில் ஃபஸ்ட்டு என்னோடய ரைட்டர் அண்ட் ப்ரொடியூசர் டைரக்டர் சுசீந்திரன் சார்க்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ சார் என்னை நம்பி இவ்வளோ பெரிய ரோல் கொடுத்ததுக்கு. அப்புறம் என்னோடய டைரக்டர் மனோஜ் பாரதிராஜா சார், என்ன ஐ ஹவ் நோ வேர்ட்ஸ், இட் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல் தி சப்போர்ட் அண்ட் மோட்டிவேட்டிங் அஸ் த்ரூ அவுட். அண்ட் அவங்க ஒவ்வொரு சீனும் எங்களை கைட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் என்னோட கோ ஆக்டர்ஸ் ஷாம் அண்ட் அக்ஷா, சத்தியமாக நீங்கள் இல்லைனா எனக்கு செட்டு போர் அடிச்சிருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்படி இல்லை, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஃபர்ஸ்ட் பீயிங் மை ஃப்ரெண்ட் அண்ட் தென் மை கோ ஆக்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எனக்கு மொத்தம் டெக்னீஷியன்ஸ், க்ரூ, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவங்களோட 100% இந்த மூவிக்காக வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் மென்ஷன் டு அப்புக்குட்டி அண்ணன், ஸ்டண்ட் மாஸ்டர் அண்ட் ஷோபி மாஸ்டர் கொரியோகிராஃபருக்கு ஒரு பெரிய நன்றி. இருங்க, எங்களோட ரெண்டு லெஜெண்ட்ஸ், இந்த மூவியோட இருக்கிற ரெண்டு லெஜெண்ட்ஸ் பற்றி பேசாமல் என்னால் போக முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இளையராஜா சார், ராஜா சார் கையை வச்சா அது ராங்காக போனதில்லை. ஸோ ராஜா சார் எங்களோட மூவி ஆக்செப்ட் பண்ணி எங்களோட மூவிக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்கன்னா அது அவங்களோட பெரிய மனசு, எங்களோட கேரக்டர்ஸ்க்கும் எங்களோட மொத்தம் படத்துக்கும் ஒரு பெரிய ஒரு உயிர் இல்லைன்னா ஒரு சோல் அவங்களோட மேஜிக்கில் தான் இருக்கும் கண்டிப்பாக. அப்புறம் என்னோடய ஃபேவரட் பாரதி ராஜா சார், நான் ஷூட்டுக்கு லைக் 1 day பிஃபோர் தி ஷூட் தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி பாரதி ராஜா சார் கூட நான் நடிக்க போகிறேன்னு. ஸோ அன்றைக்கி நைட்டு நான் தூங்கவே இல்லை. நான் வந்து யூ பாரதி ராஜா சார், நான் எப்படி என்ன பண்ணுவேன் என்ன, ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஆனால் சார் உள்ளே வரும்போதே ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஜாலியாக வந்து எங்கள் கூட எல்லாம் பேசி, யூனோ சார் இட் வாஸ் வெரி ஈஸி, சார் கூட நடிக்க ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அது அவங்களோட இது அவங்களோட அந்த என்ன சொல்கிறது என்னன்னு தெரியாது சார், உங்கள் கையில் ஏதோ இருக்குது, ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட் அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல். அண்ட் ஆல்சோ தேங்க்யூ அம்மா அச்சா ஃபார் பீயிங் பேஷண்ட் வித் மீ. என்னோட எல்லா அப்ஸ்லேயும் டவுன்ஸ்லேயும் நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்திருக்காங்க அவங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் ஆல்சோ டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எனக்கு ரெண்டு பேரோட பேர் இப்போ திடீர்னு ஞாபகம் வருது, சூர்யா அண்ணன் அண்ட் கவின் அண்ணன் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த மூவிக்காக. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. எல்லோரும் இந்த மூவி வந்து கண்டிப்பாக பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப வித்தியாசமான லவ் ஸ்டோரி, உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது பிடிக்கும், வாங்க வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கும் எல்லா பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னோட வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட அண்ணன் சுசீந்திரன், அவர், அப்புறம் என்னோட குரு மனோஜ் சார், அவர் கொடுத்த வாய்ப்பு, இவங்க ரெண்டு பேர் கொடுத்ததுனால தான் நான் இங்கே நடிகனாக அறிமுகம் ஆயிருக்கேன் இங்கே எல்லோரும் முன்னாடி. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் என்னோட தேங்க்ஸ்.
மனோஜ் சார் வந்து என்னை இந்த படம் ஃபுல்லாக ஒரு டைரக்டராக தாண்டி ஒரு பிரதராக என் கூட உட்காந்து ஷேர் பண்ணி எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்து என்னை அற்புதமாக ஸ்க்ரீனில் காமிச்சு என்னை இவ்வளோ தூரம் நடிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் இல்லாமல் இது இல்லை சார். அப்புறம் இந்த படத்தில் எனர்ஜியை தாண்டி அவங்களோட ஒர்க் போட்டிருக்கிற அசிஸ்டன்ஸ் சூர்யா அண்ணனும் கவின் அண்ணனும் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா அவங்க கூட இருந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி ரொம்ப அழகாக கோஆர்டினேட் பண்ணாங்க எங்கள் கூட. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன் அப்புறம் என்னோடய கோஆர்டிஸ்ட்டு ரக்ஷனா நக்ஷா ரொம்ப கூட இருந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நல்ல ஜாலியாக என்னை அப்படியே ட்ராவல் ஆகி இப்போ ட்ரெய்லர் லான்ச் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அவங்களோட இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த மூவியில். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டிஓபி வாஞ்சிநாதன் சார், எடிட்டர் தியாகு, ஷோபி மாஸ்டர், தினேஷ் காசி, ஃபைட் மாஸ்டர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சேஃபாக எல்லாமே கொண்டு போனதுக்கு. எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தோட ரெண்டு இமயம், அதாவது பாரதி ராஜா சாரும் மற்றும் இளையராஜா சார், அதாவது இந்த இதெல்லாம் ஒரு கனவு நிஜமாலே. உங்கள் சேர்றது இதில் நான் இருக்கிறது இதெல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா ரெண்டு பேர் இல்லாமல் என் வாழ்க்கை ஓடினதே இல்லை இவங்களோட படமும் இவங்களோட இசையும். ஸோ அதனால் நான் இவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த மேடையில் சிறப்புக்கும்படி இங்கே வந்திருக்கோம் லிங்குசாமி சார், சீமான் அண்ணன், ஆர்பி உதயகுமார் சார், சிவகுமார் சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்னோடய அப்பா தான் எனக்கு எல்லாமே. எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பானால் தான் நான் நிற்கிறேன். எங்கள் அப்பாவோட கனவு என்னை தாண்டி ரொம்ப பேஷ்னேட்டாக ரொம்ப ஒரு இது பண்ணதே எங்கள் அப்பா தான். ஸோ எங்கள் அப்பா தான் என்னை கொண்டு வந்து நிற்க வச்சது, அதில் நோ டவுட். எங்கள் அப்பா இல்லைன்னா நான் இல்லை இந்த இடத்துல, என்னால் இருக்க முடியாது. அதுக்கடுத்து என்னை கூட இருந்து என்னோடய இன்ட்ரெஸ்ட்டை சப்போர்ட் பண்ண எங்கள் அம்மா, தங்கச்சி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க இங்கே. தேங்க்ஸ் ஹரி, தேங்க்ஸ் தேங்க்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய தாத்தா பாட்டி எல்லாருமே நான் மேடையில் பேசுகிறது இங்கே நிற்கிறது பார்க்குறதுக்காக அவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அதாங்க இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு தெரியல. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். ஸோ போர் அடிக்க வேணான்னு விரும்புகிறேன். நான் இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம். தமிழ் சினிமாவில் இந்த விழாவில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் டைரக்டர் வந்தாச்சா அப்படி யாராக கேட்டாங்கன்னா யாருன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் டைரக்டர்னா இயக்குனர்னா அது பாரதி ராஜா சார் தான். அப்படி ஒரு மிகப்பெரிய மரியாதை, எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். மனோஜ் உங்களுக்கு வந்து ஃபாதர்னால் எங்களுக்கெல்லாம் காட் ஃபாதர். அவங்க நீங்கள் இந்த துறையை இப்போ தேர்ந்தெடுத்தது எப்படின்னா டெண்டுல்கர் வந்து பேட்டிங்கை தேர்ந்தெடுக்க மாதிரி ஒரு ரிஸ்க்கு. உண்மையிலேயே அவ்வளோ பெரிய, அவரை பார்த்து வந்த யாருமே கூட அவரை மேட்ச் பண்ணி அவ்வளோ பெரிய இடத்த தொடவே முடியல. அவருடைய ஒரு படத்துடைய சீன் வந்து எங்களை எல்லாருமே வந்து கதை பேசும்போது அவருடைய படம் இல்லாமல் அவருடைய பாட்டு இல்லாமல் எங்களுடைய எந்த டிஸ்கஷனும் நகராது. எனக்கு வந்து அவர் குரு மாதிரி தான். அவரோட வேலை பார்க்கல இருந்தாலுமே பாசன் காம்ப்ளெக்ஸில் வந்த புதுசில் அந்த மரத்தடியில் நின்ன பல பேரில் நானும் ஒருத்தேன். இந்த ஹைதராபாத் சமீபத்தில் வந்திருந்தப்போ அவங்கள எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் நான் வந்து சங்கரபண்டத்துலேருந்து ஒரு சாங் போட்டு விட்டு துருக்குனா இது வந்துட்ட சேவா சாங் போட்டுவிட்டு அவள் காலெலாம் அமைக்க விட்டேன். அவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது. அந்த குடும்பத்திலிருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நடிகராக அவர் மூலமாக வந்தீங்க, இப்போ அவரே நடிக்க வச்சுருக்கீங்க. இது மிகப்பெரிய குடுப்பினை. அதுவும் டைட்டில் மார்கழி திங்கள், திருப்பாவையிலேருந்து வந்த முதல் பாடலேருந்து முதல் வார்த்தையை பயன்படுத்தியிருக்கீங்க. ரொம்ப அழகாக வரட்டும். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துடைய ப்ரொடியூசர், எங்கள் படம் நாங்கள் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது தீபாவளி படத்தில் அசிஸ்டண்ட்டாக அவருக்கு பண்ணார் சுசீந்திரன். அப்போவே அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு துடிப்பு இருக்கும். எடிட்டிங்கில் எல்லாமே ரொம்ப அப்படி எலில் சாரோட ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுவார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடித்த எல்லா ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாமே ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. அசிஸ்டண்ட்லேருந்து எல்லாருக்கும் நன்றி சொல்கிறப்பே தெரியுது. ரொம்ப
அழகாக இருக்கு அப்படி தம்பி, ரொம்ப விஷால பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு சண்டை கோழியில். ரொம்ப லட்சணமாகவும் இருக்காங்க, கண்டிப்பாக ஒரு பெரிய இடம் இருக்குது தமிழ் சினிமாவில். பர்டிகுலராக எங்கள் இயக்குனர் இமயத்திலிருந்து வீட்டிலிருந்து ஒரு இயக்குனர் நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த சுசீந்திரனுக்கு வந்து இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நான் சொல்கிறேன். நீங்கள் செஞ்சது மாபெரும் அற்புதமான காரியம், அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அதுக்கு வந்து பர்சனலாக உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் மிக சிறப்பாக வரணும், ரொம்ப ட்ரெய்லர் ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் நான் யாரோ சொன்னாங்க, நானும் மனோஜ் சார்கிட்ட சொன்னேன், அந்த ஒரு கண்ணு ஷாட்டு பார்க்கும்போது பாரதிராஜ் சாருடைய படத்துடைய அதே சேம் ஷாட்டு மாதிரி தெரியுதுன்னு சொல்லி. இன்னொரு கண்ணு ஷாட்டு படத்தில் இருந்துச்சு, அது பாரதிராஜ் சாருடைய டைட் க்ளோஸில் ஒரு கண்ணு, அது ஒரு புலி மாதிரி இருந்துச்சு நிஜமாகவே. அவர் வந்து சமீபத்தில் நிறைய திருச்சிற்றம்பலம் படம் பார்த்துட்டு நான் மிரண்டேன், அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. அவருடைய டீஷர்ட்டில் இந்த ஒரு ஷார்ட்டில் வந்து ஒரு டீஷர்ட்டில் வந்தார், அதில் 33 ஒரு நம்பர் போட்டிருந்துச்சு, அது அவருடைய இப்போ உள்ள வயசு. 3 அதிகமாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன். கரெக்டு, ரெண்டு அவரும் நடிகர்களில் மார்க்கண்டேன்னா அவங்களும் பக்கத்தில் இருக்காங்க, கண்டிப்பாக பக்கத்து வீடு அப்படி தான் இருக்கும், அப்போ தான் அமையும் இந்த விழா. மாபெரும் விழாவாக உங்களால் அமையப்பட்டதுக்கு நன்றி, சுசீந்தனுக்கு மீண்டும் நன்றி.